ஜாடி மதுவும் கவிதை நூலும் ரொட்டி துண்டும் வேண்டும் எனக்கு. பிறகு நீயும் நானும் யாருமற்ற இடத்தில். சுல்தானின் ராஜ்யத்தை விட அதிக செல்வம் நமதாகும். இப்படி வாழ்வையே பெரும் கொண்டாட்டமாக கண்டவர் பாரசீக கவிஞர் உமர் கையாம். இன்று இவரது 971வது பிறந்த நாள். இதை முன்னிட்டு கூகுள் டூடுல் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. தனது ஒளிவீசும் சொற்களால் 1000 ஆண்டுகளாய் உலகெங்கும் உள்ள மக்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் உமர் கையாமை ஒரு கலக கவிஞன் என்றே சொல்லலாம். மரணத்திற்கு அப்பால் ஒரு சொர்க்க வாழ்க்கை உண்டு என்பதற்கு பதில், இந்த மண்ணுலகிலேயே சொர்க்கத்தை படைத்தால் என்ன என்ற கேள்வியை எழுப்பினார். தெளிந்த மதுவும் தேனும் ஓடும் சொர்க்கம் உண்டென்றும், அதில் தேவகன்னியர் இருப்பார்கள் என்றும் உறுதியளிக்கிறார்கள். மாறாக மதுவையும் காதலரையும் தேர்ந்து கொள்வோம் எனில் தீங்கென்ன அதில்? இறுதியில் கிடைப்பது இவைதானே என்று கலக குரல் எழுப்பினார் உமர் கையாம். உமர் கையாம் உலக புகழ்பெற்ற கவிஞர். அது மட்டுமல்ல, வானியல் நிபுணர், கணிதவியலாளர், மெய்யியலாளர், தத்துவ ஞானி என பன்முக ஆளுமை கொண்டவர். இவர் 1048 மே 18 பெர்ஷியாவின் குராசன் மாகாண தலைநகர் நிஷாப்பூரில், அதாவது இன்றைய ஈரானில் பிறந்தார். இவரது குடும்பம் கூடாரம் தயாரித்து விற்பனை செய்து வந்தது. கையாம் என்றால் கூடாரம் செய்பவன் என்று பொருள். உமர் கையாம் சில ஆண்டுகள் வடக்கு ஆப்கானிஸ்தானில் பால்க் நகரில் வசித்தார். மிகச்சிறந்த கணிதவியலாளராக உருவான உமர் எண் கணிதம், இசை, இயற்கணிதம் குறித்த புத்தகங்களை தனது 25 வயதுக்குள் எழுதினார். உமர் உஸ்பெகிஸ்தானில் இருக்கும் சமர்கண்ட் நகரில் 1070 குடியேறினார். இயற்கணித புதிர்களுக்கான செயல் விளக்கம் குறித்து ஆய்வு கட்டுரைகளை எழுதினார். வாழ்வை ஆனந்தத்தின் பெருவெளியாக கண்ட உமர் கையாம் ருபாயத் என்ற 4 வரி கவிதை வடிவில் அவற்றை வெளிப்படுத்தினார். கடவுளை பற்றியும் திராட்சை ரசம் பற்றியும் ரோஜாக்கள் பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் எழுதிய கவிதைகள் கொண்டாட்டத்தின் பெருவெளியில் திளைத்தன. மரபான நம்பிக்கைகளுக்கும் புரட்சிகர சிந்தனைகளுக்கும் நடுவே ஒரு புது வழியை கண்டன அவரது கவிதைகள். அவர் உருவாக்கிய ஞான இலக்கியம் ருபாயத் பாரசீக மொழியின் மாபெரும் ஞான களஞ்சியமாக கருதப்படுகிறது. அதிலே மஸ்து என்னும் சொல்லை பல இடங்களில் உமர் கையாம் பயன்படுத்தியுள்ளார். இந்த மஸ்து என்ற சொல் மதுபோதையை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல, அது இறைவனுடனான ஆன்மீக அனுபவத்தை குறிப்பதாகும் என்று வாதிடுபவர்களும் உண்டு. நாள்காட்டி சீர்திருத்தத்திற்காக வானியல் ஆய்வுகள் மேற்கொள்ள சுல்தான் மாலிக் ஷா இவரை அழைத்தார். இதற்காக எஸ்பகான் என்ற இடத்தில் ஒரு கண்காணிப்பு மையம் நிறுவப்பட்டது. நாள்காட்டியில் பல சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு ஜலாலி என்ற புதிய நாள்காட்டி உருவாக்கப்பட்டது. 1 வருடம் என்பது 365.24 நாட்கள் என்று துல்லியமாக கணக்கிட்டு சொன்னார் உமர் கையாம். நாட்டில் 1092 உருவான புரட்சியில் பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். சுல்தான் மாலிக்கும் இறந்தார். ஆட்சி கைமாறியது. வானியல் ஆய்வுக்கான நிதி நிறுத்தப்பட்டது. மதத்தின் பெயரால் மக்களை ஒடுக்கும் மதகுருக்களை நோக்கி உமர் கையாம் இப்படி கேட்டார். மதத்தின் நீதிமான்களே, உங்களை விட நன்றாக உழைக்கிறோம் நாங்கள். இவ்வளவு குடிபோதையிலும் மிகவும் நிதானமானவர்கள் நாங்கள். நீங்கள் குடிப்பது மனித இரத்தத்தை, நாங்கள் குடிப்பது திராட்சையின் இரத்தத்தை. உண்மையாக சொல்லுங்கள், நம்மில் யார் அதிக இரத்த வெறி பிடித்தவர்கள்? அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கிய உமர் கையாமை நாத்திகவாதி என்று கூறி புரட்சியாளர்கள் இவரையும் தாக்கினார்கள். இதன் பிறகு உமர் கையாம் கவிதைகள் படைப்பதில் தீவிர கவனம் செலுத்தினார். இவர் எழுதிய 2 அத்தியாயங்கள் கொண்ட நூலின் கையெழுத்துப்படி ஈரானில் உள்ள டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் இன்றும் உள்ளது. இவரது கவிதைகளை ஆங்கில எழுத்தாளர் எட்வர்ட் ஃபிட்ஸ்ஜெரால்ட் மொழிபெயர்த்து ருபாயத் ஆஃப் உமர் கையாம் என்ற கவிதை தொகுப்பாக 1859 வெளியிட்டுள்ளார். இது உலக புகழ் பெற்றது. இத்தனை ஆளுமை மிக்க உன்னத மனிதர் உமர் கையாம் 1131 டிசம்பர் 4 மறைந்தார். இவரது பாரசீக பாடல்களை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சமீபத்தில் உமர் கையாமின் ருபாயத் என்ற தொகுப்பை தமிழில் தங்க ஜெயராமனும் கவிஞர் ஆசையும் இணைந்து வெளியிட்டனர். வாழ்வை பெரும் போதனை நிலையில் கண்ட உமர் கையாமின் சில வரிகள் இவை. மகிழ்ச்சி என்ற பெயர் மட்டுமே எஞ்சியிருக்கும் இத்தருணத்தில் எஞ்சியதெல்லாம் முதிர்ந்த தோழர்கள் அல்ல, காட்டமான மது மட்டுமே. மகிழ்ச்சியான கரம் மதுக்குடுவையை பற்றியபடியே இருக்கட்டும், இந்த கரத்துக்கு மதுக்குடுவை மட்டுமே எஞ்சியிருக்கும் இன்று. இன்றிரவு ஒரு பெருங்குடுவை மதுவை ஏற்பாடு செய்து கொள்வேன். கோப்பைகள் 2 நிரப்பி அமர்ந்து கொள்வேன் தயாராய். காரண அறிவையும் மதத்தையும் முற்றிலும் விலக்கி வைப்பேன் முதலில். பிறகு மனைவியாக்கிக் கொள்வேன் திராட்சையின் மகளை. இமை பொழுதில் கடக்கிறது வருடத்தின் வண்டி தொடர். சட்டன பற்றிக்குள் குதூகலமான தருணத்தை. தம்பி, நண்பர்களுக்கு நாளை வரும் துயரை எண்ணி ஏன் வருந்துகிறாய்? கோப்பையை கொண்டு வா, கடந்து கொண்டிருக்கிறது இரவு. வசந்தத்தின் வருகையும் குளிர்காலத்தின் புறப்பாடும் புரட்டுகின்றன நம் வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்களை. மதுவை அருந்து, கண்ணீரை அல்ல, அந்த மகான் சொல்லியிருக்கிறார். துயரத்தின் விஷத்துக்கு மதுதான் விஷமுறி. வாழ்வின் தீராத இருளுக்கு எதிராக ஒரு பெரும் சுடராக இன்றும் சுடர் வீசுகின்றன உமர் கையாமின் சொற்கள்.
தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.